ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரா லெஜெண்ட் மன்னி சதிக். என்னடா அது மயில் ரக்க பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ஒரே செவப்பாக இருக்குது, மூஞ்சே வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் எல்லாம் தூங்குறாங்க ஓகேவா? எல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனையோ சமூகத்தில் என்ன பிரச்சனை நடக்குது எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுப்போம், எல்லாத்துக்கும் பேசுவேன். நான் வருஷா வருஷம் ஏதாவது பிரச்சனைக்கு வருவேன். இந்த வருஷம் இந்த சனியனங்களுடைய பிரச்சனை, அதை விடுங்க, அதை இப்போ பேச நான் வரல. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஃப்ரீனஸ் இருக்கும். இப்போ வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்தில் ஓய்வு எடுக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கும். ஒருத்தவங்க படம் பார்ப்பாங்க, ஒருத்தவங்க விளையாடுவாங்க, ஒருத்தவங்க இது. என்னுடைய ஹேபிட் என்னென்னா பாட்டு பாடுறது, மியூசிக் கரோக்கியில் வச்சு பாடுவேன். ரெண்டாவது வந்துட்டு நான் தனிமையை ரொம்ப விரும்புவேன், தனிமையை விரும்பி மண்ணை சதிக்கு ஓகேவா? அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்றைக்கி என்ன தான் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சமாவது லைட்டாக கூலாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கூலாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நான் நிறைய பாட்டு பாடியிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, யூடியூப்பில் இருக்கிற உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பழசு என்னுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. நான் வந்துட்டு குவைத்தில் இருந்து நான் பாடின விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த ரீசண்டாக வந்து வரக்கூடிய எல்லாத்துலேயுமே பாடியிருக்கேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டு பாட்டோட போட முடியாது, மியூசிக் வந்துச்சுனாலே காப்பி ரைட் ஓகேவா? அதனால் வந்து யூடியூப்பில் என்னுடைய ஃபேஸ்புக்கிலலாம் போடுவேன், என்னுடைய பாடல்கள் நான் பாடின பாட்டை நான் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுக்குவேன், ஒரு மைக் ஒன்று வச்சுக்குவேன். அதெல்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது. அது குவைத்தில் கிட்டத்தட்ட 7-8 வருஷம். அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 2-3 வரி பாடி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு ரொம்ப நான் வந்து தனிமை விரும்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தனிமையாக இருக்க ஆசைப்படுவேன். ரெண்டாவது வந்துட்டு யாரோடையும் கூட்டு சேர மாட்டேன் அதிகமாக, எல்லா விஷயத்துக்கும் தனிமை விரும்பி. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான். பழகுவேன், பேசுவேன், எல்லாரோடையும் ஜாலியாக ஃபன் பண்ணுவேன், பட் தனிமையில் திஸ் இஸ் மன்னை சதிக் ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னுடைய இந்த சினிமா லைஃப்பில் எவ்வளோ வந்து நடிகர்கள், எவ்வளோ ஃப்ரெண்டு, நிறைய பேர் இருக்காங்க. அது பேர்லாம் சொன்னால் கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கும். சிங்கர்ஸில் வந்துட்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சிங்கர் திவார். அவன் வந்து இப்போ வந்து வெற்றி நடை போடும் தமிழகமே நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கான். மாறே மாறே சீம ராஜா அந்த பாட்டெல்லாம் அவன் தான் பாடினது. அவன் இதை நீங்கள் அடித்து பார்த்தாலே தெரியும், சூப்பர் சிங்கர் திவாகர்னா. அவன் நிறைய படத்துக்கு வந்து குரல் கொடுத்துருக்கான், இன்றைக்கி வேறு லெவலில் அவன். அவன் கூட நான் வந்து 2-3 பாட்டு வந்து அவன் கூட அவன் இது நான் வந்து விளையாட்டுக்கு தான், அவன் வந்து ஆசைப்படுவான் மண்ணை சாதிக்கு நீ வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக வந்து பாடு அப்படிமா. ஆனால் பயந்து பயந்து தான் பாடுவேன். ஆனால் ஃபுல்லாக வந்து பாடுற அளவுக்குலாம் நான் பெரிய அந்த அப்பா டாக்கர்லாம் கிடையாது. அவன் வந்து சொல்லி கொடுப்பான், மச்சான் இதே மாதிரி பாடு அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு போட்டதை கூட நீங்கள் பார்த்துட்டு இன்னும் நிறையா இருக்குது, அதை போட முடியல, அது காப்பிரைட் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டு பாடி. இப்போது எனக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய இருக்குது, உங்களுக்கும் நிறைய பாடல்கள் பிடிக்கும். அந்த எனக்கு பிடிச்ச பாடல்களில் ஒரு பாடல் இப்போ உங்களுக்காக ஓகேவா? நினைத்து நினைத்து பார்த்தா நெருங்கி வருவேன் அருகில், உன்னால் தானே நானே வாழ்கிறேனோ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறே. எடுத்து படிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பின்னே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன், உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா, தூது பேசும் கொலுசின் ஒளி ஆறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையல் பேசுமா, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்களுந்தன் கையில்
தோளில் சாய்ந்து கதைகள் பேச நமது விரல்கள் இல்லை. முதல் கனவு போதுமா காதலா, கண்கள் திறந்திடு. இதை நான் வந்து இப்போ வந்து மியூசிக் இல்லாமல், ரெண்டாவது வந்துட்டு ஸ்பீக்கர் இல்லாமல், மைக் இல்லாமல் நான் பாடுறதுனால உங்களுக்கு அந்த வாய்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் எல்லாருடைய வாய்ஸும் அப்படி தான் இருக்கும். தனியாக பாடும்போது அந்த மியூசிக் அண்டு அந்த உடைய எஃபெக்டோட பாடும்போது வேறு லெவலாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப, நான் வந்து இந்த பாடல்கள்லாம் வந்துட்டு நான் வந்து பாடும்போது எனக்குள்ளேயே ஒரு மாதிரியாக, ஒரு பாட்டு எல்லாருமே பாடுவாங்க, அந்த பாட்டுக்குள்ள வரிகள் இருக்குல்ல, அந்த வரிகளை வந்து நான் என்றைக்குமே வந்து உணர்ந்து அப்படியே மெய் மறந்து போவேன். நான் பாடகனும் ஒரு இந்த சரி கமப்பா அதெல்லாம் கிடையாது, ஆனால் எனக்குள்ள இப்படி பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஐ லவ் யூ, எல்லோரும் நல்லபடியாக தூங்குங்க. மயில் ரெக்கை, மயிலை வந்து பார்த்தேன், அது ரெக்கை வந்து அங்கே கடந்துச்சு, அது எடுத்து வந்து என்கிட்ட கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு விஷயம். எவ்வளோ கிஃப்ட் நமக்கு கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் வந்துட்டு வேற லெவல். ஓகேவா, எல்லோரும் தூங்குங்க. அடுத்தது வந்துட்டு நான் சில விஷயங்களில் வந்து பேட் வேர்ட்ஸு அது இதெல்லாம் வந்து நான் பேசினதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து மெசேஜ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. மன்னை சாதிக்கு வேண்டாம், இந்த பேட் வேர்ட்ஸ் அவங்க பேசுகிறாங்க, நீங்களும் பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது, நான் பேச மாட்டேன் அதிகமாக. ஓகேவா, நான் எதுக்கு வந்தனோ அந்த விஷயத்துக்காக வந்து பேச வந்தேன். இருந்தாலும் வந்துட்டு உங்களுடைய கட்டளை, அது நிறைய சகோதரிகள் தாய்மார்கள் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய விருப்பம், இனிமேல் நான் அப்படி வரமாட்டேன். ஆனால் இது வந்து இது சின்ன சின்ன விஷயங்கள் என்னோடய விஷயத்துக்காக வருவேன், ஆனால் அந்த சனியனுங்களோட விஷயத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, குட் நைட், நல்லபடியாக தூங்குங்க. இல்லைனா இதுக்கப்புறம் நான் வந்து பேசி வீடியோ போட்டுருந்தேன்னா எனக்கு வீட்டில் செருப்படி விழுவும், சோறு கிடைக்காது. குட் நைட், பாய்.